ஹலோ எவ்ரிவன் நான் உங்கள் பூர்ணிமா கார்த்திக் பேசுகிறேன் இன்னைக்கு விடாது வினை கர்மா அந்த கதையில் பதினெட்டாவது அத்தியாயம் கேட்க போகிறோம் பதினேழாவது அத்தியாயம் இறுதியில் ஆராதனாவோட ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்த விக்ரம் அவளுக்கும் ட்வின்ஸ் அப்படின்னு பார்த்த உடனே ஷாக் ஆகி அலறான் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றத இந்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் வாங்க என்னாச்சு விக்ரம் ஹையா ட்வின்ஸுன்னு சொல்கிறதுக்கு பதில் ஐயோ ட்வின்ஸுன்னு அலறீங்க நான் செம்ம ஹாப்பி லேட்டாக வந்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு குழந்தைய கொடுத்துருக்காரு கடவுள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோடு சொல்கிறான் ஆராதனா டக்குன்னு சமாளிக்க நினைக்கிறான் விக்ரம் இல்லை ஆரா உன்னோட சேர்த்து ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதே ரொம்ப கஷ்டம் இதில் ரெண்டு குழந்தைன்னு உடனே நான் ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சான் விக்ரம் சரி மாம்ஸ் பரவாயில்ல விடு அதெல்லாம் பார்த்துக்கலாம் உனக்கு தெரியும்ல நான் ஹாப்பியாக இருந்தால் என்ன கேட்பேன்னு ஒழுங்காக ஓடி போய் அந்த மொனக்கடையில் ரெண்டு குல்ஃபி ஐஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு ஜாலியாக சொல்கிற ஆராதனா அய்யோயோ குல்ஃபி ஐஸா வேண்டாம் அப்படின்னு மறுபடியும் அலறான் விக்ரம் இவன் என்ன பிரசவ வழி வந்த பொண்ணு மாதிரி அடிக்கடி அலறான் ஒன்றுமே சரி இல்லையே இந்த பாழா பொண்ணுக்குள்ளேயே கேசால தான் இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான் ஆராதனா சரி விக்ரம் இப்போ நீ போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரியா இல்லை நானே போய் வாங்கிக்கிட்டுமா அப்படின்னு கொஞ்சம் பிடிவாதமான குரலில் கேட்குறான் ஆராதனா அவளோட பிடிவாதத்தை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருந்ததுனால வேறு வழி இல்லாமல் அதுவும் அவள் கருபமாக வேற இருக்கா அப்படின்னு இதெல்லாம் நினச்சி அந்த கடும் குளிரில் அவனே கடைக்கு போக சம்மதிக்கிறான் சே ரோட்டில் ஒரு நாய் கூட இல்லை இவன் என்னை இப்படி அலைய வைக்கிறாளே அப்படின்னு ஆராதனா கேட்குற மாதிரி சத்தமாக சொல்லிவிட்டு அங்கேருந்து நான் உடுறான் விக்ரம் விக்ரம் வீட்டை விட்டு வெளில போன அடுத்த நொடியே ஆராதனா யாருக்கோ ஃபோன் பண்ணுறா நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கே வந்துடுங்க ப்ளீஸ் அப்போ தான் அவர் கன்வின்ஸ் பண்ண முடியும் எனக்கு என்னமோ ரொம்ப கவலையாக இருக்குது மறக்காமல் வந்துருங்க அப்படின்னு அந்த பக்கம் யார்கிட்டயோ அவசர அவசரமாக ஃபோன் பேசிவிட்டு விக்ரம் வரத்துக்குள்ளே ஃபோனை வச்சுடுறா அதுக்கப்புறம் விக்ரம் பொலம்பனப்படி குல்ஃபி ஐஸை வாங்கிட்டு வரான் அதை ஆசையோடு வாங்கிக்கிட்டவ ஒன்றுக்கு ரெண்டையும் சேர்த்து முழுங்கிடறான் ஏன் ஆரா ஒரு புருஷன் கஷ்டப்பட்டு ஓடி போய் குல்ஃபி ஐஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு ஒன்று கொடுக்கணும்னு தோணலையா அப்படின்னு கேட்குறான் விக்ரம் ஒன்றுக்கு ரெண்டே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரெண்டு கணத்துலேயும் மென்மையாக இச் இரண்டு வைக்கிறான் நான் இதை கேட்கல அந்த குல்ஃபியை கேட்டேன் அப்படின்னு கன்னத்தை தொடச்சிக்கிட்டே கேட்குறான் விக்ரம் அந்த ரெண்டு குல்ஃபியும் ரெண்டு பாப்பாவும் சாப்பிட்டுருச்சுப்பா எனக்கு கூட கிடைக்கல அப்படின்னு அப்பாவியா முகத்தை வச்சுக்கிட்டு சொல்கிறான் ஆராதனா அடுத்த சில நொடியில் ஹச்சுன்னு தும்மல் ஒலி ஆறாகிட்டேருந்து கேட்குது ஆராதனா என்னாச்சு ஏன் தும்முற இரு வர அப்படின்னு வேக வேகமாக அடுப்படிக்கு ஓடி போயிட்டு வெது வெதுப்பான நீரை கொண்டு வந்து கொடுக்குறான் விக்ரம் அவனை ஏற இறங்க பார்த்துட்டு ஒன்றும் சொல்லாமல் அந்த தண்ணியை வாங்கி குடிக்கிறான் ஆராதனா மாம்ஸ் வந்து டின்னர் சாப்பிடு இன்னைக்கு உனக்கு பிடிச்ச பட்டாணி புலாவை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலாவை தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டே மறுபடியும் ஹச்சின் தும்முறா ஆராதனா சொன்னால் கேட்குறியா எப்போ பார்த்தாலும் குல்ஃபி குல்ஃபின்னு உயிரை விட்டு ஏன் உயிரை வேற வாங்குற கர்ப்பமான பொண்ணை அடக்க ஒடுக்கமாக இருக்கியா நீ ஒழுங்காக இருக்கணும்னு தானே உன்னை லீவ் போட சொன்னேன் போ போய் தூங்கு மறக்காம சளிக்கு மாத்திரை போட்டு தூங்கு அப்படின்னு ஆராதனை பார்த்து கத்துறான் விக்ரம் இவனோட நடவடிக்கையில் ஏற்பட்டிருக்கிற பெரிய மாறுதலை தாங்க முடியாமல் யோசிச்சுக்கிட்டே படுக்கையை நோக்கி திரும்புறா ஆரா அவள் போகும்போது ஆராச்செல்லாம் நில்லு அப்படின்னு மறுபடியும் கூப்பிடுறான் விக்ரம் இவ உடனே திரும்பி பார்க்க ஏசி போடாமல் தூங்கு சரியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாப்பாட்டில் கவனத்தை செலுத்துறான் ஆராதனா எதுவுமே சொல்லாமல் படுக்கறையில் போய் கவலையோடு உட்காந்துருக்கா இந்த விக்ரம்க்கு ஏன் மேலேயும் குழந்த மேலேயும் உள்ள ஓவர் அக்கறையால் இப்படி நடந்துக்கிறாரா இல்லை வேற ஏதாவது காரணமா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு குழம்பி போய் கடைசியில் தூங்கி போயிடுறான் அங்கே உணவு மேஜையில் உட்கார்ந்துருக்குற விக்ரமோட மனசாட்சி அவனை சாப்பிட விடாமலும் அவன் வயிறு பயங்கர பசியில் அவனை சாப்பிட சொல்லியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆராதனை அவன் பார்க்க பார்க்க அவனுக்கு நிரஞ்சனாவோட ஞாபகமே வருது அதே ட்வின்ஸ் அதே ஐஸ்கிரீம் பைத்தியம் நினைக்க நினைக்க விக்ரமுக்கு பகீர்னு இருக்கு ஏண்டா மடையா அஸ்வத் கேட்டது சரிதானே உனக்கு வந்தால் மட்டும்தான் ரத்தமா இவ்வளோ படித்தவன் நல்லவன் காரணம் இல்லாமல் கொலை செய்வானா நல்லா யோசிச்சுப்பாரு ஆமாம் அது என்னடா பொய் சத்தியம் உண்மை சத்தியம் சத்தியம்னு சொன்னாலே உண்மை தானடா அதில் என்ன பொய் இதில் இவன் வேற ஆராதனை மேலே சத்தியம் செஞ்சிருக்கான் மர மண்டை அப்படின்னு விக்ரமோட மனசாட்சி அவனை பயங்கரமாக குத்தி கிழிக்குது எனக்கு எல்லாம் தெரியும் நாளைக்கு அந்த டிஎன்ஏ முடிவு வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவனோட மூளை அவனோட மனசாட்சியை போட்டு அடக்கி வைக்குது ஆராதனா விக்ரம் ரெண்டு பேருமே ரெண்டு வேற காரணங்களுக்காக அடுத்த நாள் விடியலுக்காக ஆர்வமாக இருக்காங்க இதோட இந்த அத்தியாயம் இங்கே முடியுது அடுத்த அத்தியாயத்தில் என்ன ஆச்சுன்றதை சீக்கிரமே தெரிஞ்சுக்க போகிறோம் விக்ரம் பண்ண சத்தியத்தினால வேறு என்னெல்லாம் பிரச்சனை வந்தது ஆராதனா நல்லா இருக்காளா எல்லாத்தையுமே அடுத்தடுத்த அத்தியாயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் சீக்கிரமாகவே இந்த கதை முடிஞ்சிடும் இது வரைக்கும் இந்த கதையை கேட்டுட்டுருக்கவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஃபார் லிசனிங் அடுத்த அத்தியாயத்தில் சீக்கிரமாக சந்திக்கலாம்